நன்றி கூறவே தை மாதத்தை தேர்ந்தெடுத்தான். தமிழ திருநாள் மற்றும் உழவர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் பண்டிகை தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தமிழர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் அன்று உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் சாதி மதம் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. சொல்லப்போனால் அது தமிழர்களின் தேசிய திருநாள் என்றும் சொல்லலாம். ஏனெனில் இந்த பொங்கல் பண்டிகை உலகிற்கு இருக்கும் தமிழர்களால் இன்றும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் பலருக்கு இந்த பொங்கல் பண்டிகை எதற்கு கொண்டாடுகின்றோம் என்று தெரியாது. தெரியாமலே இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சரி, இப்போது பொங்கல் பண்டிகை எதற்கு கொண்டாடுகிறோம் என்று பார்ப்போம். இந்த உலகில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை தேவையில் ஒன்றுதான் உணவு. பழங்காலத்தில் மக்கள் உயிர் வாழ்வதற்கு உணவை தேடி அலைந்தனர். அப்போது இந்த நிலையை மாற்றுவதற்கு மக்கள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய விவசாயத்தில் ஈடுபட்டு உணவை உற்பத்தி செய்ய முயற்சினர். அவ்வாறு ஆராய்ந்து உயர்த்துதான் பலனை அவர்கள் நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்தனர். இப்போது தமிழ்நாட்டின் முதன்மை உணவுப் பொருளே அரிசிதான். பொதுவாக இந்த நெல்லானது ஆடி மாதத்தில் இருந்து பயிரிடப்படும். அப்போது உணவுப் பொருட்களை விளைவிக்க உறுதுணையாக இருந்த இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகையானது 4 நாள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி. இது மார்கழி கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது. இது ஆடி மாதத்தின் பயிரிட்ட அரிசியை மார்கழி கடைசி நாள் அறுவடை செய்வார். மார்கழி கடைசி நாள் அன்று புதிதாக வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். மேலும் இந்த நாள் அன்று பழையான கழுதலும் புதியான புகுதலும் என்ற நோக்கத்தின் காரணமாக மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தேவையில்லாத பொருட்களை எரித்து விடுவார்கள். 2 நாள் பொங்கல். இது தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும். இந்த நாளில் விவசாயத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த கதிரவனை வணங்கி பூஜை செய்து தாம் அறுவடை செய்து வந்த புத்தரிசியை பொங்கலிட்டு படைத்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். 3 நாள் மாட்டுப்பொங்கல். இது தை மாதம் 2 நாள் கொண்டாடப்படும். மாட்டுப்பொங்கலை பொதுவாக இந்த நாளில் விவசாயிகள் உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடப்படுகிறார்கள். 4 நாள் காணப்பொங்கல். இது தை மாதம் 3 நாள் கொண்டாடப்படும். இதனை கன்னிப்பொங்கல் என்றும் அழைப்பார்கள். இந்த நாள் அன்று உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு செல்வது மற்றும் பெறுவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது போன்றவற்றையாகும். அது மட்டுமின்றி தமிழர்களின் வீர விளையாட்டுகள் பலவும் நடைபெறும். அப்போ முக்கியமாக இந்த நாளானது பெண்களுக்கு உரியது. அகழ்வாரை தாங்கும் நிலத்திற்கும் உழவரை உழத்தும் ஆடுக்கும் எழுவாருக்கு வழிகாட்டும் கதிரவனுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்மை பொங்கட்டும், தீமை எறியட்டும். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.